கற்றுருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழியின் புஸ்தகம் பனிரெண்டாம் தியான இருபத்தி ஐந்தே உங்களுக்காக வாசிக்கிறேன் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது வார்த்தைகள் நம்மை கட்டக்கூடிய வல்லமை படைத்தது சில வார்த்தைகள் நம்மை இடிக்கக்கூடியதும் நம்மை அழிக்க கூடியதாக இருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார் அவருடைய மனைவிக்கு தலையிலே கேன்சர் இருந்தது தலை அழுவாள் அவள் ஒரு நாள் தன்னுடைய வேதனையின் மத்தியிலே சொன்னாள் எனக்கு சாவு வராதா என்று சொல்லி அழுதாள் இவரும் விளையாட்டுக்காக சொன்னார் செத்துவிடு என்று சொன்னார் அவ்வளவுதான் தன்னுடைய கேஸ் அடுப்பை திறந்து தன்னையே மாய்த்து கொண்டாள் அருமையானூலே நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமான விளைவுகளை உண்டு பண்ணி விடுகின்றன என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும் வார்த்தைகள் நம்மை இடிக்கவும் செய்யும் மனித வார்த்தைகளை இப்படி இருந்தால் தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு அன் எக்ஸ்பெக்டட் வேர்ட்ஸ் அதாவது எதிர்பாராத வார்த்தைகள் ஆண்டவராகிய கத்தருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது நம்மை கட்டி கூடியதாக அது காணப்படுகிறது யோவான் நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள் இந்த எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பதினோராவது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அந்த பெண்ணை அநேக மக்கள் ஆண்டுவிடத்தில் இழுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்மகனை விட்டுவிட்டார்கள் ஆண்டவரே மோசையின் பிரமாணம் சொல்கிறது இவளை கல்லறிய வேண்டும் என்று நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்கிறார்கள் ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இவ்வாறு கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் தரையிலே எழுதி கொண்டிருக்கிறார் ஓயாமல் கேட்கிறார்கள் அவர் நிமிர்ந்து சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொல்லி எழுத ஆரம்பித்து விட்டார் அங்கே வேதவசனம் சொல்கிறது பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் மனசாட்சினாலே கடிந்து கொள்ளப்பட்டு போய்விட்டார்கள் ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர்கள் எங்கே அவள் இல்லை என்று சொன்னார் உடனே ஆண்டவர் சொல்கிறார் அங்கு யோவன் எட்டாம் அதம் பதினொன்றிலே ஆண்டவர் சொல்கிறார் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை நீ பாவம் செய்யாதே என்றார் அருமையானவர்களே இந்த பெண் இந்த வார்த்தை அவள் எதிர்பார்த்திருப்பாளா இல்லவே இல்லை இதுதான் எதிர்பாராத வார்த்தைகள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் ஆண்டவிடத்திலே மன்னிப்புக்காக கோரும் பொழுது மன்னிப்புக்காக ஜெபிக்கும் பொழுது பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவம் செய்யாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய பலனை தருகிறார் அருமையாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நேராக ஆண்டவர் சொல்கிற எதிர்பாராத வார்த்தைகள் என்ன இனி போ இனி பாவம் செய்யாதே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை என்று சொல்கிறார் அருமையான லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதிலே இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள் அதிலே இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுவீர்கள் என்றால் அங்கே வேதவசனம் சொல்கிறது அங்கே சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் நடுவிலே ரெண்டு கள்ளர்களிலே ஒரு கள்ளன் மனந்திருமின கள்ளன் ஆண்டவிடத்திலே கேட்கிறான் ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனே நினைத்திருளும் என்றான் ஆகவே உள்ளே இந்த மனிதன் ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்றும் அந்த ராஜ்யத்திலே தான் பங்கு பெறுவதற்கு அவருக்கு அதை கொடுப்பதற்கு உரிமையும் அதிகாரம் உண்டு என்கிற நிலையிலே கேட்கிறார் இயேசுவானவர் அவனை பார்த்து சொல்கிறார் லோக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூணிலே இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் இந்த வார்த்தை வாசித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவன் திருமுழுக்கு பெறவில்லை திருவிருந்து பெறவில்லை திருச்சபைக்கு செல்லவில்லை அல்லது திரு ஊழியத்தை செய்யவில்லை ஆனால் ஆண்டவருடைய இறக்கத்திற்கு அங்கு எல்லைகளே கிடையாது ஆண்டவர் இந்த மனிதனை மன்னித்து சொல்கிறார் இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார் இது எதிர்பாராத ஒரு வார்த்தையாகும் அப்போஸ் நடவடியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒன்பதாம் அதிகாரத்திலே அங்கே சவுல் என்கிற ஒரு மனிதன் சபையை துன்பப்படுத்த அவன் சென்று கொண்டிருக்கிறான் அந்த மனிதனை ஆண்டவர் இடைவெளியிலே சந்திக்கிறார் வெளிச்சத்திலே அவனோடு பேசுகிறார் வெளிச்சத்தை கண்ட மனிதன் விழுந்து ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்தினாய் என்று சொல்கிறாய் அப்பொழுது இவன் கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் உடனே ஆண்டவராய் இயேசு சொல்கிறார் நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே உள்ளிலே உதைப்பது கடினமாம் என்று சொன்னார் உடனே அவன் ஆண்டவரிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறான் இவன் இந்த இடத்திலே இரண்டு கேள்விகளை கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்கிற ரெண்டு கேள்விகளை கேட்டான் உடனே ஆண்டவராகிய கத்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன நீ பட்டணத்துக்குள்ளே செல் அங்கே நீ செய்யப்படும் என்று சொல்கிறார் அங்கே அனனியாவிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார் சவுல் என்கிற மனிதனை தேடு அவனிடத்தில் போய் என்று சொல்கிறார் சவுல் அந்த அனனியா சொல்கிற வார்த்தை என்ன அங்கே அப்போ சில ஒன்பது பதிமூணிலே அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ புல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் பதினான்கு இங்கேயும் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்று சொன்னார் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன அவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவனோடு பேசுகிறார் அப்போச நடவடியின் புஸ்தகத்துல நீங்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை பாருங்கள் அங்கே ஆண்டவராகிய கத்தர் அங்கே தன்னை சந்தித்த விதத்தை சவுல் விளக்கி சொல்கிறார் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் இல்லாத வார்த்தைகள் இங்கு வருகிறது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அப்போ சில இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அங்கே பதினான்காவது வாக்கியத்திலே அப்பொழுது அனனியா நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவளத்தை அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அந்த அனநிய மூலமாய் கர்த்த தன்னோடு பேசினதை சொல்கிறார் மூன்று காரியங்கள் தேவனுடைய திட்டத்தை அறிய வேண்டும் தேவனை தரிசிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் அவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார் சபையை துன்பப்படுத்தினவர் விசுவாசத்தை அழிக்க தேடின மனிதன் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா இதோ நான் உன்னை தெரிந்து கொண்டேன் யூதர்களுக்கும் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அது மாத்திரமல்லாமல் நீ எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பித்திருக்கிறேன் என்பதாக அனனியாவுக்கு சவலை குறித்து சொல்கிறார் அருமையான என் சகோதர சகோதரிகளை இவைகளெல்லாம் எதிர்பாராத வார்த்தைகள் உண்மையாய் சொல்ல வேண்டுமென்றால் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆண்டவர் சொன்ன எதிர்பாராத வார்த்தை என்ன நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் அதே சமயத்திலே கள்ளனுக்கு மனந்திருமின கள்ளனுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார் அதே சமயத்திலே சபையை துன்பப்படுத்தின மத விரோதியாக இருந்த சவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என் இருதயத்தின் திருவள்ளத்தை அறி அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் இவைகளெல்லாம் எதிர்பாராத வார்த்தைகள் ஒருவேளை சோர்ந்து இருக்கிறீர்களா தேங்கி இருக்கிறீர்களா பாவக்குழியிலிருந்து வெளியே வர முடியுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா வேதத்தை வாசித்து பாருங்கள் வேதாகமம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்க்காத அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் அந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும் கண்களை மூடி நாம் ஜபம் செய்தோம் அன்பின் பிதாவை இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வித்துத்தார் அடிக்கடி நாங்கள் எதிர்பாராத வார்த்தைகளை திருவசனத்தின் மூலமாய் திரு வார்த்தைகள் மூலமாய் அறிந்து கொள்கிறோம் அதை பெற்றுக்கொள்கிறோம் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அநேக மனிதர்கள் எங்கள் வாழ்க்கையை வார்த்தைகளினாலே இடிக்கிறார்கள் சிலரோ வார்த்தைகளினாலே கட்டுகிறார்கள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எவர்களுடைய வாழ்வையும் எங்கள் வார்த்தைகளினாலே இடித்து விடாதபடி ஆண்டவர் கொடுத்த வசனத்தினாலே அவர்களை கட்டி எழுப்ப முடியும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செல்கிறோம் ஜீவனுள்ள பின்னாகவே